ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நான் பீர்க்கங்கா தோல் வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் இதை விட போகிறேன், கொஞ்சமாக விட்டு இந்த பீர்க்கங்கா தோலை நான் அலம்பி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டு வதக்க போகிறோம். அது சுருங்குற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வேண்டாம் நினச்சிங்கன்னா நார்மல் எண்ணெயிலே பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் விடுறேன். இந்த தோல் வந்து ரொம்ப ஹெல்தியானது, துவையல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசம் சாதம், தயிர் சாதம் இல்லை பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். மீன்வேல் அது ஒரு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு பீர்க்கங்காய் தோல் எடுத்திருக்கேன். அஞ்சு வரமிளகா, கல்லுப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், இதே ஸ்பூன் அளவில் ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெல்லம் ஸ்வீட்டுக்கு, சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி. இது எல்லாத்தையும் வதக்கி மிக்சியில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து அரைக்க போகிறோம். நம்ம இப்போ இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் வதங்கிருக்கு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி ஆற வச்சுட்டு அடுத்தது உளுத்தம் பருப்பு, இந்த மிக்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அரைக்க போகிறோம். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. நம்ம வந்து இப்போ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். போகிறோம், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை ஆற வைக்கணும். நான் மிக்ஸி ஜாரில் பாருங்கள் வெல்லம் போட்டுட்டேன், கல்லுப்பு போட்டிருக்கேன். இந்த வதக்கின பீர்க்கங்காய் தோல் போட போகிறேன். மற்றதெல்லாம் ஆறின உடனே போட்டுக்கலாம். நான் இதில் வரமிளகா ஆட் பண்ணிட்டேன், புளி ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆற வச்சு பருப்பு ஆட் பண்ணிட போகிறேன். ஆறிடுச்சு நல்லா. இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விடுங்க. நான் இப்போ தண்ணியை லைட்டாக விட போகிறேன், லைட்டாக, அவ்வளோதான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள் அரைச்சாச்சு. உங்களுக்கு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க, காரம் உப்புலாம் உங்களோட விருப்பம். நான் ஆட் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. டேஸ்டியான பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.